ஸோ தமிழ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ஐ ஹேட் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பேக்கேஜ் இஸ் 5.2, இஃப் யூ ஸ்விட்ச் டு அனதர் கம்பெனி ஹவு மச் யூ கேன் ஆஸ்க். அது இன்டர்வியூ வந்து எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஷூட் ஃபார் த ஸ்டார்ஸ், ஓகேங்களா? எல்லாருமே யூ ஷூட் ஃபார் த ஸ்டார்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு 5.2 இருக்குன்னா 15 கேளுங்க, 15 இருக்குன்னா 30 கேளுங்க, 30 இருக்குன்னா 40 கேளுங்க, ஓகேங்களா? நம்ம கேட்கறது நம்மளோட உரிமை, கொடுக்கறது அவன் இஷ்டம், ஓகேங்களா? நீங்கள் 15 கேட்டாதான் மேபி 15 கொடுக்கறதுக்கும் அவனோட பட்ஜெட்டில் இருந்ததுன்னா கொடுப்பான்ல. அதனால நீங்கள் 5.2லேருந்து நம்மளுக்கு 6 கிடைச்சாலே போதும்பா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ அது வந்து வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளே இல்லாமல் இருக்கும். 5.2லேயே நான் 10 போகணும் அப்படின்ற டார்கெட்டில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பெட்டராக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 5.2லேருந்து 10 போகலாம். என்னோட ஸ்டார்டிங் நீங்களே நான் என்னோட ஜேர்னி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் எதுக்கும் உங்களுக்காக சொல்கிறேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் 4.5, அதுக்கப்புறம் வந்து 4.95, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 11.5, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நான் அப்ராட் வந்துட்டேன். இங்கே நான் எவ்வளோ வாங்குறேன்றது பழைய வீடியோஸில் கூட நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? சூப்பர். ஸோ நீங்கள் வந்து கேளுங்க, தாராளமாக கேளுங்க. ஓகே, ஸோ சீரியல் ஃபார் தமிழா, ஐ எம் அ ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பர், வெனுவிலை ஸ்விட்ச் டு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நான் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ணுங்கள். தமிழ் க்ளவுடில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அசோக்குமார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, லினக்ஸ் ப்ளஸ் AWS ப்ளஸ் டெவாப் ஒர்த் இட் ஆர் நாட்? அசோக்குமார், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறதுனால மேபி நீங்கள் என்னோட பழைய வீடியோஸ் பார்த்ததில்லை, பட் இந்த வர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு லைட்டாக பிளட் பாயில் ஆகும். ஸோ நீங்கள் வர்த்தான்லாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக படிங்க. நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்குது, நல்ல ஸ்கோப் இருக்குது, இன்னொரு ஃபியூ இயர்ஸ்க்கே வந்து ரொம்ப தரமாக போகக்கூடிய ஒரு டொமைனு. இன்ஃபேக்ட் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ தான் ஸ்லோவாக ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கு டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தான் ஸ்லோவாக ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டும் ரொம்ப பெருசாக தான் இருக்குது, US மார்க்கெட்டும் பெருசாக தான் இருக்குது, அது தவிர்த்து இந்தியன் மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய கம்பெனிஸ் வாழி வழங்குறாங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் படித்தா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு, ஸோ படிக்கிறது மட்டும் இல்லை ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸோ 70% ப்ராக்டிக்கல், 30% தியரி ஃபார்முலா, ஓகே?